வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய போறோம்ங்க இப்ப அதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கும் போது இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கொதிக்கிற தண்ணியில நம்ம வாழைக்காவை போட்டுறோம் இது நல்லா இந்த கத்திய போட்டு குத்துறப்ப குத்து விழற அளவுக்கு அது வேகணும் அவ்வளவுதான் வேகணும் நிறைய வேக கூடாது இப்ப பாருங்க ஒரு சைடு வெந்துருச்சு இது அப்படியே திருப்பி போட்றலாம் இன்னொரு சைடு தான் இன்னும் வேகலங்க கொஞ்சம் வேகணும் அதனால வேகட்டும் இப்ப பாருங்க கத்தியில குத்துனனா உள்ள போகுது அப்ப கரெக்ட் பதத்துக்கு வெந்தாச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணிய வடிகட்டி காய் அப்படி சூடாறட்டும் அதுக்கு அப்புறம் தோல் உரிச்சிட்டு செய்வணும் கத்தி வெச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க ரெண்டலியும் போட்டதுக்கு அப்புறம் இப்படி பிரிச்சா அப்படியே வந்துருங்க நல்லா உரிச்சி வெச்சுக்கோங்க இந்த ஸ்கிராப்பர்ல நம்ம வாழைக்காய் ஸ்கிராப் பண்ணிக்கலாம் ஒரு வாணலில ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் புளி கரைசல் கொஞ்சம் அது திக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவைப்படும் ஏன்னா ரெண்டு வாழைக்காய் ஸ்க்ராப் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ புளி கரைசல் நல்லா திக் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்பூன்ல நம்ம ஸ்க்ராப் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா உப்பு காரமெல்லாம் இதில் இருக்கிறது பிடிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துடலாம் இப்போ நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஆயாச்சு நம்ம இந்த டைம்ல தேங்காயும் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப சீக்கிரமா பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பொல பொலான்னு உதிரி உதிரியா இருக்கிறதுக்கு விரும்புறவங்க எல்லாம் இந்த வாழைக்காய் பொரியல் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் பொடி மாஸ் நம்ம உதிரி உதிரியான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்